அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நம்மளுக்கு இந்த பதிவில் இந்த பட்டமான சம்பா பட்டத்தில் சாகுபடி செய்யப்படக்கூடிய டிகேஎம் 10 அப்படிங்கிற நெல் ரகத்துக்கும் டிபிஎஸ் 3 அப்படிங்கிற நெல் ரகத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு மற்றும் ஒத்த பண்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே கூட உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிகேஎம் 10 இந்த நெல் ரகம் 1992 கண்டுபிடிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நெல் ரகமாக இருக்குங்க. கோ 31 அப்படிங்கிற நெல் ரகத்தையும் கோ 22 அப்படிங்கிற நெல் ரகத்தையும் இணைத்து கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு நெல் ரகமாக இந்த நெல் ரகம் இருக்குங்க. டிபிஎஸ் 3 ஆர்பி 31-492 அப்படிங்கிற நெல் ரகத்தையும் எல்லாமன் அப்படிங்கிற நெல் ரகத்தையும் இணைத்து கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு நெல் ரகமாக இந்த நெல் ரகம் இருக்குங்க. டிபிஎஸ் 3 அப்படிங்கிற இந்த நெல் ரகம் 135 நாட்கள்லேருந்து 140 நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகமாக இருக்குங்க. அதுவே டிகேஎம் 10 அப்படிங்கிற இந்த நெல் ரகம் 130 நாட்கள்லேருந்து 135 நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகமாக இருக்குங்க. இந்த இரண்டு நெல் ரகமே சம்பா பட்டத்துக்கு ஏற்ற மிகச்சிறந்த சாகுபடி செய்யப்படக்கூடிய நெல் ரகங்களாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல் ரகங்களோட தானிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல டிகேஎம் 10 அப்படிங்கிற நெல் ரகத்தோட தானிய அமைப்பை பற்றி பார்த்தரலாம். இந்த நெல் ரகத்தோட தானிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் நடுத்தர சன்ன ரக வகையை சார்ந்த ஒரு நெல் ரகமாக தாங்க இருக்குது. அதுவே டிபிஎஸ் 3 அப்படிங்கிற நெல் ரகத்தோட தானிய அமைப்பை பற்றி பார்த்தரலாம். இந்த நெல் ரகத்தோட தானிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் குறுகிய தடித்த மோட்டார் ரக வகையை சார்ந்த ஒரு நெல் ரகமாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த இரண்டு நெல் ரகங்களோட பயிரின் தன்மையை பற்றி பார்த்தரலாம். இந்த இரண்டு நெல் ரகங்களுக்குமே பயிரின் தன்மை அப்படிங்கிறது ஒத்து காணப்படக்கூடியதாக இருக்குங்க. அதாவது அரைக்குள்ள பயிராகவும் நிமிர்ந்து வளரக்கூடிய தன்மையுடைய பயிர் ரகங்களாக இந்த நெல் ரகங்கள் இருக்குங்க. அடுத்ததாக இந்த இரண்டு நெல் ரகங்களையும் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தரலாம். முதல்ல டிகேஎம் 10 அப்படிங்கிற இந்த நெல் ரகத்தோட சிறப்பு பண்பு பற்றி பார்த்தரலாம். இந்த நெல் ரகம் உறைவிடம் இல்லாத நெல் ரகமாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. வெடிப்பு நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய் மற்றும் பூச்சி தாக்குதல்களை மிதமான எதிர்க்கும் தன்மை கொண்ட ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அதிக அளவிலான தானிய மகசூல் மற்றும் வைக்கோல் தரக்கூடியதாக இந்த நெல் ரகம் இருக்குங்க. அடுத்ததாக டிபிஎஸ் 3 அப்படிங்கிற இந்த நெல் ரகத்தோட சிறப்பு பண்பத்தை பார்த்துடலாம். இந்த நெல் ரகமும் வெடிப்பு நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இருக்குங்க. அதே போல் பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய குலை நோய், இலைப்புள்ளி நோய், தூங்குரோ வைரஸ், பாக்டீரியா இலைக்கருகள் நோய் போன்ற நோய்களுக்கு வந்து எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமும் இந்த நெல் ரகம் இருக்குங்க. பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய் மற்றும் பூச்சி தாக்குதல்களை எதிர்க்கும் தன்மை கொண்ட ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இந்த நெல் ரகமும் இருக்குங்க. அடுத்ததாக இந்த இரண்டு நெல் ரகங்களோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தரலாம். மகசூலை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு நெல் ரகங்களுமே ஏறதால ஒத்து காணப்படக்கூடியதாக இருக்குங்க. அதாவது ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக 5000 கிலோலேருந்து 5500 கிலோ 6000 கிலோ இது வரையும் மகசூல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நெல் ரகங்களாக இந்த இரண்டு நெல் ரகங்களுமே இருக்குங்க. குறிப்பாக இந்த இரண்டு நெல் ரகங்களுமே இந்த சம்பா பட்டத்திற்கு ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நெல் ரகங்களாக இருக்குங்க. சன்ன ரக அரிசி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிகேஎம் 10 அப்படிங்கிற நெல் ரகமும், குண்டு ரக நெல் ரகம் வேணும் அப்படிங்கிற விவசாயிகளுக்கு இந்த டிபிஎஸ் 3 அப்படிங்கிற நெல் ரகமும் இந்த சம்பா பட்டத்திற்கு ஏற்ற சாகுபடி செய்ய ஏற்ற ஒரு நெல் ரகங்களாக இந்த நெல் ரகங்கள் இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த சம்பா பட்டத்தில் நீங்கள் சாகுபடி செய்யப்படக்கூடிய நெல் ரகங்களை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அவ்வளோதான் இந்த பதிவு உள்ளவர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நெல் ரகங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அப்படி லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி உள்ளவர்களே.